ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை பார்த்து தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார். தேவையான ஒன்று அது என்னவென்றால் கர்த்தருடைய நல்ல பங்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் என்னும் சகோதரிகள் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு மார்த்தாள் தனியாக பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய சகோதரி அவளுக்கு உதவி செய்ய வராமல் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து கொண்டு வசனத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இதனால் மார்த்தாள் கவலைப்பட்டு அவளை எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்கள் என்று ஆண்டவரிடம் சொல்கிறாள். ஆனால் ஆண்டவரோ மார்த்தாளிடம், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். மார்த்தாள் உலக பிரகாரமான தேவைகளை மட்டும் யோசித்து கவலைப்படுகிறாள். மரியாளோ இவை எல்லாவற்றிலும் எது மிகவும் முக்கியமான தேவை என்பதை அறிந்து கொண்டு அதை செய்கிறாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகர் மார்த்தாளை போலவே இந்த உலக தேவைகளை மட்டுமே நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். மரியாளை போல தேவையான ஒன்று அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் வாழ்வதற்கு உணவு, உடை, வீடு, வாசல், நல்ல வருமானம், நல்ல படிப்பு, நல்ல தொழில், ஆரோக்கியம், இவைகள் எல்லாம் தேவைதான். இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணிவிட்டார். அவர் நிச்சயம் தருவார். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒன்று அது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், தேவனுடைய வசனம். இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், யோசித்து பாருங்கள். தேவையான முக்கியமான ஒன்றை விட்டுவிட்டு கர்த்தர் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்ன முக்கியமில்லாத உலக காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். சங்கீதம் 16:6 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனை போல நாமும் கர்த்தரே எனக்கு பங்கு என்று சொல்லுவோம். அவர் நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை தந்திருவார். நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக கொடுக்கும் அதிக நேரத்தை குறைத்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமருவோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு உலக பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ரோமர் 10:17 இப்படியாக சொல்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வேத வசனத்தை கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நம்முடைய விசுவாசம் பலப்படும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மில் விசுவாசம் வேறுன்றும் போது நாம் மார்த்தாளை போல உலக காரியங்களை குறித்து, உலக தேவைகளை குறித்து கலங்கி கவலைப்பட மாட்டோம். இந்த குடும்பத்தின் எப்படி மரித்து போன தங்கள் சகோதரன் லாசருவை திரும்ப பெற்றுக் கொண்டார்களோ அப்படியே நாமும் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்வோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வரை உலக காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வந்திருப்போமேயானால் இன்றிலிருந்து ஆண்டவரின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்வார். தேவையானது ஒன்றே,
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவையானது ஒன்றே என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, மரியாளின் சகோதரி பெயர் என்ன? ஏ எலிசபெத், பி யோவன்னால், சி மார்த்தால், டி சூசன்னால். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய ஆர்சிஎம் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.